ஹாய் ஹலோ சார் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுக்கான ஒரு சின்ன புள்ளி விபத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த புள்ளி விபத்தை கொடுத்த நிறுவனம் எது அப்படின்னு கேட்டால் மெக் மெக்கன்சி மெக்கன்சி நிறுவனம் தான் இந்த ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வெப்பம் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படும் பாதிப்பில் முதலிடத்தில் இருக்கிற நாடு எது அப்படின்னு கேட்டால் இந்தியா இந்தியான்னு சொல்லணும் இது ஒரு முக்கியமான கொஷின் டேரக்ட் கொஷினாகவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் அடுத்தபடியாக இந்தியாவின் மொத்த ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஐம்பது சதவீதம் அளவுக்கு வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அது எந்தெந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம் கேட்டா ஒன்று விவசாயத்துறை இன்னொன்று சுரங்கத்துறை இன்னொன்று கட்டுமானத்துறை இந்த மூணு துறை தான் வெப்பத்தால ஐம்பது சதவீதம் அளவுக்கு ஜிடிபியில பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பத்து ஆண்டுகளில் சுமார் பத்து ஆண்டுகளில் சுமார் பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவில் இந்திய ஜிடிபியில் இழப்பு ஏற்படலாம் இந்த வெப்பத்தால் இந்த வெப்பத்தால் பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு இந்திய ஜிடிபியில் இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க சார் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஆசிய கண்டத்தில் வெப்பம் அதாவது அதிக வெப்பம் காரணமாக ஆசிய கண்டத்தில் அதிக வெப்பம் காரணமாக பாதிக்கப்படும் இடங்களில் வசிப்பவர்களுடைய எண்ணிக்கை அடுத்த பத்து ஆண்டுகளில் பதினாறுலருந்து இருபது கோடி வரை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை கண்டிப்பாக இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எந்த காம்பீட்ட் எக்ஸாம் போனாலும் இது போல் டேட்டாக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் முக்கியமாக டிஎன்பிசியில் கேட்டால் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஸோ வெப்பம் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் எந்த நாடு முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்தியா சொல்லலாம் முக்கியமாக பொருளாதார வளர்ச்சியிலே பாதிப்பு ஏற்படும்னு சொல்லலாம் எஸ் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இந்த வெப்பத்தால் ஐம்பது சாயிரம் அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய தொழில்கள் என்னென்னன்னு கேட்டால் விவசாயம் சுதந்தத்துறை கட்டுமானத் துறையை சொல்லணும் இந்த மூணு துறையை கேட்கலாம் எஸ் அடுத்த பத்து ஆண்டுல பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் அளவுக்கு கோடி அதாவது பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கணிப்பு செஞ்சிருக்க நிறுவனம் எதுன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் கேட்டால் மெக்கன்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லணும் சார் ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்